கடம்பூர் முருகேசன். கடந்த ஒரு வாரத்தில் வந்து ஜோதிடமும் மனவியலும் இந்த தலைப்பில் வந்து ஒரு மூன்று பதிவுகள் போட்டேன். அப்படி போட்டுக்கிட்டு வரும்போது அந்த ஜாதக அடிப்படையில் அந்த ஜாதகருடைய மனவியல் என்ன அப்படின்னு தப்பித்தவறி யாராச்சும் ஜோசியர் சொன்னாலும் அந்த ஜாதகர் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் வந்து எல்லாம் வந்து பொய்யில் பிறந்து பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யிலேயே போய் சேர்ந்துருதுங்க கருமம். நான் வந்து இந்த மாதிரி சத்தியம் அப்படின்னு ஆரம்பித்ததே வந்து உண்மையை சொன்னேன். அதாவது வந்து நாம் ஒரு காலத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து நம்மக்கிட்ட பைசா இல்லை. அதே நேரத்தில் நாம் வந்து பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் வயிறு நிரம்புமா? நிரம்பாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பக்கிகளை ஏதாவது ஒரு வகையில் பீட் பண்ணணும். அது எப்படி பீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் படக்குனு ஒரு நாள் ஸ்பார்க் ஆச்சு. ஒய்யால் இவனுங்களுக்கு உண்மை என்ன பீதி? இவனுங்களை வந்து உண்மையை பேசியே தாலி அறுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அது அப்படி ஒரு பழக்கமாக வந்தது. இன்றைக்கி வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே உண்மையை சொல்கிறதுல வந்து நிறைய லாபங்கள் இருக்குது. மொதல் பாயிண்ட்டு எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவான், தெரிக்க விடலாம். ரெண்டு, நாம் சொன்னதை வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மொய்யால் ஓஷோ சொன்ன மாதிரி நொடிக்கு நொடி பேசிடலாம். இப்படி நிறைய இருக்குது, அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா அந்த பதிவிலே கூட சொல்லியிருந்தேன், அடுத்த பதிவில் என்னுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய மனவியல் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுறேன்னு. அது எழுதுறது அதுக்கு ஒரு மனநிலை, அதுக்கு ஒரு சூழல் எல்லாம் வேணும். இதே வந்து இந்த வீடியோன்னா வந்து அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கோம். மனம் என்ற குளத்தில் இந்த சிந்தனைகள் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கோம். அதை அப்படியே வந்து பம்ப் பண்ணி விடலாம் வீடியோவில். அதனால தான் வந்து இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கேன். என்னது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடக லக்னம். இந்த கடக லக்னக்காரவங்களுடைய பெரிய மைனஸ் பாயிண்ட் வந்து என்னடான்னா இவங்க எப்பவுமே இன்செக்யூரிட்டியில் தான் இருப்பாங்க. இப்போ நாம் ஏதோ வந்து இந்த ஓஷவெல்லாம் படித்து உள்வாங்கினதுனால உண்மையான பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பற்ற தன்மையில் வாழறது தான். யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த கடக லக்னக்காரவங்க வந்து வீடு கட்டி நாசமாயிருவாங்க. 1997 அதே நம்ம ஊர் வந்து கொஞ்சம் சின்ன ஊர் தான். அது 1,02,000 வந்து தீப்பெட்டி சைஸில் ஒரு வீடு கட்டியிருக்கலாம், கட்டலை. அது ஒரு வரம். அதாவது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மைனஸ் இருக்கும். அந்த மைனஸை வந்து நம்ம டச் பண்ணுறது கிடையாது, ஒன்று. அடுத்தது வந்து இந்த கடக லக்னக்காரவங்களுடைய இன்னொரு மைனஸ் என்னடான்னா அடுத்தவங்க வந்து ஈஸியாக இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம கூட பண்ணுறாங்க, ஆனால் அவன் எதுக்கு பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் புரிஞ்சிக்கணும். வந்து ஆஞ்சநேயர் வந்து இலங்கைக்கு போகிறாரு, அங்கே இல்லாத அலப்பரம்லாம் கொடுக்குறாரு. இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திரம் விட்டுறான். பிரம்மாஸ்திரம் வந்து ஆஞ்சநேயரை கட்டிடுது. அந்த அரக்கர்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேல் பாடியில் வந்து ஒர்த்து கம்மி. அவன் இருக்கிற கயிறெல்லாம் போட்டு கட்டுறாங்க. அதான் பிரம்மாஸ்திரம்லாம் வந்து எப்படின்னா இன்னொரு கட்டு கட்டினா அது வேலை செய்யாது. அப்படி இது நாம் அவர் வந்து சுயமாக என்னது சுய விருப்பத்தோடு கட்டுப்பட்டு போகிறார் ராவணனை மீட் பண்ணணும்னு. அப்படி தான் நாமளும் போயிட்டுருக்கோம். அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இந்த கடக லக்னக்காரவங்களுடைய சைக்காலஜி.
என்னடா அண்ணா, இவங்களுடைய ராசி நாதன் வந்து சந்திரன், ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை ராசி மாறிடுவார். 12 ராசிகளுக்குரிய எல்லா குணங்களும் கடகலக்னக்காரனுக்கு இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. வந்து ரோலிங் ஸ்டோன் கேதர்ஸ் நோ மாஸ் வந்து என்னுடைய மனநிலை, என்னுடைய குணநலன் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு தடவை மாறி போகுதுன்னு வைங்க, அது புதுசாக பிறக்கிறேன் அவ்வளோதான். இதே வந்து இன்னைக்கு சமுதாயத்தில் செலாவணியில் இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்பு, வெங்காய பிடிப்பு இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்தால் அதை விட அடிமைத்தனம் வேறு கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்கும், கோடவுனில் இருக்கும். எப்போ எதை ஷோ கேஸில் வைக்கணுமோ அப்போ வைப்போம், அதான் நம்ம ஸ்டைல். அந்த வகையில் இதை நான் வந்து ஓவர் கம் பண்ணுறேன். அடுத்தது ராசி வந்து சிம்மம். சிம்ம ராசிக்காரவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல வந்து நீங்கள் ஜெயலலிதா வாழ்க்கையை பார்க்கணும். எங்கப்பாரு வந்து நான் 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 அதான். இது வந்து இயற்கைக்கு புறம்பானது. இப்போ நான் வந்து இன்றைக்கி உக்காந்துருக்கேன், உக்காந்து இதை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இது பின்னால் எத்தனையோ பேர் இருக்காங்க. முதல் முதலாக வந்து கம்ப்யூட்டரை வச்சு சினிமா காமிச்ச சந்திரபாபு நாயுடு, அதை பார்த்து என்கிட்ட இல்லாதது என்ன, உங்ககிட்ட இருக்கிறது என்ன அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ். அப்புறம் இது நிறைய பெரிய கதை. இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன்னா இது பின்னாடி வந்து 1000 பேராவது இருப்பாங்க. அதனால் நான் அப்படிங்கிறது வந்து நாம் சொல்கிறது கிடையாது, நாம் அப்படின்னு தான் சொல்கிறது. அது காமெடியாகவும் இருக்கும். இப்போ இந்த வடிவேலு கிளிப்ஸ்லலாம் நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படிம்பார். அது அந்த வகையில் அது போதும். அடுத்தது வந்து இந்த புகழாசை வந்து இந்த இப்போ வந்து புகழ் அப்படிங்கிறது என்ன, நம்மை விட பல மடங்கு தகுதி வாய்ந்தவர்கள் உண்மையில் நம்ம தகுதியை மட்டும் பார்த்து தரக்கூடிய அந்த பாராட்டு தான் வந்து புகழ். ஒன்றும் தெரியாதவன் அண்ணன் என்னென்னமோ பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது புகழா கிடையாது. அதே போல் இந்த வெட்டி புகழ், வெட்டி புகழால் வந்து ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்போ நம்முடைய உழைப்பு, நம்முடைய சிந்தனை நாட்டுக்கு உபயோகப்படணும், இந்த மக்களுக்கு உபயோகப்படணும். அப்படி பயன்பெற்றவர்களில் யாராவது ஒருத்தன் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு அண்ணன் பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு பேசுனா அதான் உண்மையான புகழ். அதே போல் செல்ஃப் கோல், இது வந்து சுய எள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அதை நாமே செய்துட்டோன்னு வைங்க, எதிராளிக்கு வந்து சான்ஸ் இருக்காது. அப்படி இதை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். இது வந்து எல்லா கடகலக்னக்காரவங்களுக்கும் எல்லா சிம்மராசிக்காரவங்களுக்கும் பாசிபிளானா, அது டவுட்டு தான். ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து சூரிய சந்திரர்கள் பரிவர்த்தனம், லக்னத்தில் சூரியன், ராசியில் வந்து சந்திரன் பரிவர்த்தனம். இதனால் வந்து அந்த ரெண்டு கேரக்டரும் வந்து மிக்ஸ் ஆகிறாப்பில் இருக்குது ஜாதகத்தில். சரி, அது ஒரு பக்கம். அடுத்து வந்து லக்னத்தில் சூரியன் இருக்கார். லக்னத்தில் வந்து சூரியன் இருந்தால் என்னடான்னா எப்போவுமே வந்து ஒரு சிடுச்சிடுப்பு, படபடப்பு இதெல்லாம் இருக்கணும். அதே போல் இந்த சாமபேத தான தண்ட உபாயம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் தண்ட உபாயம் தண்டனை. நாம் எங்கிருந்து தண்டனை கொடுக்குறது? இப்போ ஓபிஎஸ்ஸு, இபிஎஸ்ஸு, தலைமை செயலாளர், எங்கள் பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு, அங்கே மூக்கர், இவங்களுக்கெல்லாம் நான் எங்கே தண்டனை கொடுக்குறது? ஆத்தாலாக பார்த்து கொடுக்க வேண்டியது தான். அந்த காலத்தில் வந்து பாலயோகி ஸ்பீக்கராக இருந்தப்போ தேச கனவுகள் அந்த திட்டத்தினுடைய 200 பிரதிகளை அனுப்பினேன். அப்போ பாவம் அண்ணன் வந்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் போயிட்டார். அப்படி இயற்கை வந்து அது தன்னுடைய அந்த எதிர்வினையை ஆற்றிக்கிட்டே இருக்கும். நாம் வந்து ஆள் இல்லாத கடையில் டீ ஆற்றிக்கிட்டே இருப்போம், நோ ப்ராப்ளம். இந்த சூரியன் என்பவர் வந்து இன்சோம்னியா கொடுப்பார், தூக்கமின்மை. அந்த தூக்கமின்மை என்பது யூஸ்ஃபுல்லாக
இருக்கணும்னா அது கொஞ்சம் அந்த அது என்ன சொல்கிறது மைண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போ கலைஞர் சொல்லுவார், ஒரு ஓய்வு அப்படின்னா என்ன, ஒரு வேலையை செய்துட்டு இருந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு வேலையை எடுத்துக்கிறது அதான் ஓய்வு. ஓய்வுன்னா வந்து போத்திக்கிட்டு படுத்துக்கிறது கிடையாது. அதே போல் இந்த புதன் இருக்காது ஜாதகத்தில் லக்னத்திலேயே, இது ஒரு வகையில் ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது புதன் அப்படின்னா வந்து வியாபாரக்காரகன், கொடுக்கல் வாங்கல். இப்போ நான் உனக்கு தரேன், நீ எனக்கு எதையோ கொடு. அது வந்து அது என்ன சொல்கிறது அத்தை, வாழ் வாழ விடு, அவ்வளோதான். அது இன்னும் நாம் வந்து ஒருபடி மேலே போய் நீ மட்டும் வாழறியா வாழ்ந்துக்கோ, என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு பார்க்காத. ஏன்னா நான் நல்லா இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்றிடுவேன், அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இது வந்து என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை, என் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சக்தி. நாம் வந்து பெரிய டுபுக்கு, அது வேற கதை. ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு ஹோம் கார்டு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் கூட நம்மளால் டேக்கிள் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கெருவம். இப்போ எவனோ வந்து பெட்ரோல் போட ஹெல்மெட் போடணும்னு சொன்னான், மறுநாளே வண்டி விற்றுட்டேன், அந்த டைப் நாம். ஆனாலும் இப்போவும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி, அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த புதன் அப்படின்னாலே வந்து கம்யூனிகேஷன் தான். இப்போ வந்து பேச்சு எழுத்து வீடியோ எல்லாமே வந்து அந்த கம்யூனிகேஷனில் வந்து உக்காருது. இப்போ சூரியன் என்றால் ஆணையிட வேண்டும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆணையிட முடியுமா, இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு? முடியாது. இப்போ அதனால் வந்து நான் உங்களுக்கு எதையோ கொடுக்குறேன், என்ன இந்த ஜோதிடத்துக்கும் மனவியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற லிங்க்கை கொடுக்குறேன். நான் எதிர்பார்க்குறது என்ன, ஒரு ஷேர், அவ்வளோதான். அது மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி அந்த புதன் கொடுக்குறாரு. வெறும் சூரியன் மட்டும் இருந்தால் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நிலைமை, அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இங்கே குரு இருக்கார். இந்த கடக லக்னத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெறுவார். அது குரு இருக்கிறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா, இதை வந்து நான் கூட வந்து முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணல கரெக்டாக. இப்போ ஏன்னா வந்து ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் உடல் பலம் இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அடிக்கு அடி இதான் இருக்கும். அந்த வயது கோளாறு காரணமாக நமக்கு உரைக்கலையா என்ன தெரியாது. நம்ம ஊரில் ஒரு ஜோசியர் சொன்னார், தலைவரே நீங்கள் எவனுக்கும் கெட்டது நினைக்க மாட்டீங்க, நினச்சாலும் செய்ய மாட்டீங்க, செஞ்சாலும் அது அவனுக்கு நல்லதாகவே முடியும். எப்படி இருக்கு பாருங்க, இது ஒரு பக்கம். அதே போல் அடுத்து இந்த வாக்குஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் வந்து சந்திரன் இருக்காரு. சந்திரன் வந்து மனோகாரகன். இப்போ என்னுடைய மனம், என் மனதில் உதிக்கும் சிந்தனைகள், இதை வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஒரு பாட்டு கூட வருவேன், என் மனம் என்னவென்று யாருக்கு புரியும்னு. அதை புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது சின்ன குழந்தையாக இருந்தால் கூட சரி, அதுக்கு வந்து என் சைக்காலஜியை சொல்கிறேன், இது நான், என்னை கோஆப்ரேட் பண்ண, போய் சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கம். அடுத்தது சுக்கரன், இவரும் வாக்குஸ்தானத்தில் இருக்கார். சுக்கரன்னா என்ன மேட்டர் தெரியும் உங்களுக்கே. அதனால தான் வந்து ஜோதிட ஓஷோ வலையுலக மாத்திரு போதும் இப்படியெல்லாம் வந்து ஜனங்க நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க, அது ஒன்று. அடுத்தது வந்து நான்காம் பாவம். நான்காம் பாவத்தில் வந்து செவ்வாய் இருக்கார், கூட கேது இருக்கார். செவ்வாய் வந்து தர்க்கத்துக்கு காரகன், கேது வந்து ஞானகாரகன். இந்த உலகியல் வாழ்வில், உலகியல் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தில் கூட வந்து நீங்கள் வந்து தர்க்கத்தை காண முடியும். ஆனால் இந்த ஆன்மீகம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அங்கே தர்க்கம்லாம் வந்து நாலு காலையும் தூக்கிறோம், இது எப்படி இருக்கு பாருங்கள். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஜிக் இருக்கும்,
புடவையில வந்து அந்த நூல் எந்த ரேஞ்சில் போயிருக்கு, குறுக்க எந்த ரேஞ்சில் போயிருக்கு, அந்த பின்னல் அதை வந்து நான் கேட்ச் பண்ணிடுவேன். அது வந்து எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ஜோசியமாக இருக்கட்டும், வாஸ்துவாக இருக்கட்டும், தர்க்கம், அந்த தர்க்கத்தை வந்து கேட்ச் பண்ணிக்குவேன். அது ஒன்று. இது கூட வந்து கேது இருக்கார், இவர் ஞானத்துக்கு காரகன். நான் வந்து இந்த தர்க்கத்தை வந்து எல்லாருக்கும் போதிப்பேன், நானும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்ளை பண்ணுவேன். எங்கே உலக வாழ்க்கையில் அங்கேயே கிடையாது. அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து பாக்யபாவம். பாக்யபாவத்தில் வந்து சனி இருக்காது. இந்த பாக்யங்கிறது வந்து என்னடான்னா, இந்த கோயில், குளம், குரு, குரு உபதேசம், அப்பா, அப்பாவுடைய சொந்தக்காரவங்க, முதலீடு, சேமிப்பு, இப்படி பல விஷயங்களை காட்டுவோம். இப்போ எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டால், அவர் வந்து முருக பக்தர். எந்த அளவுக்கு முருக பக்தர்னா, அந்த கந்த சஷ்டி கவசத்தில் வந்து ஒரு வரி வரும், ஏதோ 36 உருகொண்டு ஓரியே ஜெபித்து அப்படின்னு. அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு 36 தடவை படிப்பான் மனுஷன்பா. அந்த மாதிரி ஒரு பக்தர் எங்கப்பா. நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, நெஞ்சம் ஆலயம் நினைவே தேவதை. தெய்வம் என்றால் அது தெய்வம், சிலை என்றால் வெறும் சிலைதான். மக்கள் சேவை மகேசன் சேவை, ஈஸ்வரோ மனுஷ ரூபேனா, கடவுளை மற மனிதனை நினை, இதுதான் நம்ம தத்துவம். சரி, இந்த 9 வந்து சனி வக்கரமாக தானே இருக்காரு. அப்படின்னா இந்த கிரக வக்கர பலன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு கிரகம் வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்குன்னா, அது வந்து தன்னுடைய தசாகாலத்தின் ஒரு பாதியோ அல்லது உங்கள் வாழ்வில் ஒரு பாதி வரைக்குமோ தான் சாதாரணமாய் நின்றால் என்ன பலனை தரணுமோ அந்த பலனை தான் தரணும். அதுக்கப்புறம் அது வந்து பலனை மாற்றி கொடுக்கும். இப்போ 9 சனி வக்கரமானால் தூரதேச தொடர்பெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்ம தூரதேச தொடர்பெல்லாம் எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து இந்த பத்திரிகைகள்லாம் கதை அனுப்புவோம், கதை, கவிதை, காவியம், இந்த வெங்காயம்லாம் அப்படி அனுப்பும்போது ரிப்ளை கவர் வேறு வச்சு அனுப்புவோம். அது கொய்யால 2 பொறுத்தெல்லாம் வந்திருக்கு ரிட்டர்னு, அந்த அழகாக தான் இருந்தது. அதே போல் வந்து இந்த கனவுகள், இந்த மேட்டர் உங்களுக்கே தெரியும். 86 ஸ்பார்க் விழுது, 92 ஃபைனல் ஷேப் கொடுக்குறோம், 93 வந்து ஜனசக்தி இதழில் நம்ம முழு திட்டம் பிரசுரமாகுது. அங்கேருந்து இது வரைக்கும் ஒரு வெங்காயமும் நடக்கலை. அதுக்கு காரணம் வந்து அந்த 9 சனி வக்கரமாக இருந்தாலும் தான் சாதாரணமாய் நின்றால் எந்த பலனை தரணுமோ அந்த பலனை தான் தருவார். இது இந்த கம்யூனிகேஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த கோயில், கோலம், குரு, உபதேசம் இதுக்கும் இதான் வந்து. அதை சனி இருக்கும்போது, சனின்னா என்ன, விதிக்கு காரகன் வந்து. இந்த கைரேக சாஸ்திரத்தில் வந்து சனி ரேகையை விதி ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. உழைப்பே உயர்வு தரும், என்னது, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் ஒருத்த கூலி தரும். இந்த மாதிரி ஃபுல்ஸ் ஒவே த பிளானட்ஸ் பட் த கிளவர் கண்ட்ரோல்ஸ் தேம், இப்படி எல்லாமே வந்து அந்த ரூட்டில் தான் போயிட்டு இருக்கான். இது நாத்திகம், அது என்னைக்கு மாறுதோ அப்போ பார்த்துக்கும். அதே போல் அந்த குரு, குருவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து கடக லக்னத்துக்கு 6-9 கூடையவர். இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே கிரகத்துக்கு 2 விதமான ஆதிபத்தியங்கள் கிடைக்கும் போது அந்த ஜாதகனுடைய ஆயுளில் முதல் பாதி வரைக்கும் அந்த துஸ்தானம் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த துஸ்தான பலன்கள் தான் நடக்கும். இப்போ நமக்கு வந்து குரு 6 கூடையவர், அதனால் என்ன ஆகுது, நம்ம உரண்டை இழுக்கிறது எல்லாமே வந்து ஜனாதிபதி, பிரதமர், முதல்வர், இது கீழே இறங்கிறது கிடையாது. அது ரேஞ்சு. இது என்னைக்கு மாறுமோ அப்போ பாதி ஆயுஷ் முடிஞ்ச மாதிரி கணக்கு. அது ஒரு பக்கம். அடுத்தது இந்த 10 இடத்துல ராகு இருக்காரு. ராகு என்றாலே வந்து என்னடானா புதுமை. ராகு கேதுக்கள் என்றாலே புதுமை.
எல்லா கிரகமும் கிளாக்வைஸ் போகும். ராகுக்கள் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் போவாங்க. அந்த மாதிரி இந்த செய்தொழில், உத்தியோகம், வியாபாரம், எந்த கர்மமாக இருந்தாலும் நாம் வந்து எவனும் யோசிக்காத ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறோம். இது ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்மையும் பயங்கர நக்கலெல்லாம் அடிச்சிருக்காங்க ஜனங்க. இத்தனைக்கும் அப்பப்போ சூப்பர் ஹிட் முகாபலெல்லாம் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு. ஆனால் ஜனங்க வந்து எப்படின்னா, நேற்றுக்கு பிரியாணி கொடுத்தா இன்றைக்கி என்ன? அதான் ஜனங்களுடைய சைக்காலஜி. இதனால் வந்து வெக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இம்சப்பட்டு அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ இவன் வேறு டைப்பு, இவன் என்னென்னமோ சொல்கிறான், என்னென்னமோ நடந்துருது அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆகிட்டாங்க. இதுதான் வந்து என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என் மனைவியலின் மீது செய்திருக்கக்கூடிய பாதிப்புகள். இப்போ வந்து சந்திரன் மனோகாரகன், சுக்கிரன் கலைகளுக்கு காரகன். இப்போ 100 திரைக்கதைகள் மைண்டில் இருக்குது, 100வது திரைக்கதை கூட எழுதி வச்சுருக்கேன். அதாவது காசுக்கு பார்க்காம ஏதோ அவ்வளோ காலம் அந்த சினிமா நமக்கு ஏதோ செய்திருக்கும்ல, அதுக்கு பிரதிபலனாக செய்கிறாப்புல 100வது திரைக்கதை கூட எழுதி வச்சுருக்கோம். இந்த கடக லக்னத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னடான்னா நகல் எடுத்தல். வந்து இந்த சந்திரன் எப்படி சூரியனுடைய ஒளியை பெற்று பிரகாசிக்கிறாரோ அப்படித்தான். அந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து நிறைய சூரியங்கள்லாம் இருக்காங்க. எங்கள் இந்த பக்கம் பார்த்தா எட்டியார், அந்த பக்கம் பார்த்தா கலைஞர் பெரியார், இப்படி. அந்த வகையில் வந்து நம்மால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், அதில் நம்ம டச் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த லக்னம் கடகம், அந்த லக்னாதிபதியோடு சுக்கரன் இருக்கார். சுக்கரன் என்றால் செக்ஸு, சுக்கரன் என்றால் கலைகள். நீங்கள் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு முறை பதிவில் எழுதுனாப்புல ஞாபகம், இந்த இசைக்கருவிகள் ஒவ்வொன்றா உங்கள் மனக்கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துங்க, எல்லாமே வந்து செக்ஷுவல் பார்ட்ஸை தான் வந்து நினைவூட்டும். அதான் வந்து காமத்துக்கும் கலைகளுக்கும் இருக்கக்கூடிய லிங்க். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வழக்கமாக நம்ம கெப்பாசிட்டி வந்து 11 நிமிஷம் 12 நிமிஷம் தான். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகிட்டாப்புல இருக்குது. இன்றைக்கி போதும், இன்னொரு நாள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.